ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைன் ஜாபை நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கெரியராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees தான். ஸோ 500 rupees உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் 1.5 hours ஒர்க் ஷாப்போட லைவ் செஷன் வந்து கிடைக்கும். அது கூடவே வந்து 10 different ஆன்லைன் ஜாப்ஸோட டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே உங்களுக்கு 75,000 worth உள்ள ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் ரிசோர்ஸஸும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஜாபை ஒரு நல்ல கெரியராக மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 2 websites. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒர்க் ஆகும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் மாதிரி ஒர்க் ஆகும். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாகவே எப்படி வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன வெப்சைட், எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா joinupvoice.com. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ப்ரௌஸ் பண்ணக்கூடிய நார்மல் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து ப்ரௌஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கிஃப்ட் கார்ட்ஸ் வந்து கிடைக்கும். கிஃப்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து மணியாகவும் கன்வெர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் கம்யூனிட்டி. பேசிக்காக வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபேஸ்புக்கெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் ஏதாவது தேடிருப்பீங்க இல்லையா? இப்போ அமேசானில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் போகும்போது உங்களுக்கு வந்து அதே ஆட் வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி காமிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து டேட்டாஸ் வந்து கவர் பண்ணுறது மூலமாக தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு வந்து ஆட் காமிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணுறது ஒரு கம்பெனி தான் வந்து இந்த அப்வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். இது வந்து சிம்பிளாக தான் ஒர்க் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து நார்மலாக ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து இதில் சைன்அப் பண்ணிட்டு இந்த அப்வாய்ஸ் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக உங்களுடைய சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த ஆட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த டெய்லி பாயிண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். இதில் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா joinupvoice.com. ஸோ நீங்கள் மேலே வந்து யூஆர்எல் வந்து joinupvoice.com அப்படின்னு போடணும். ஸோ இவங்க பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட வந்து கனெக்ஷனில் இருக்காங்க. ப்ளஸ் இவங்களுடைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இவங்களுடைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து வேறு யாருக்கும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய டேட்டா வந்து ப்ரொடெக்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு. நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய ப்ரௌசிங்கே வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே சைன் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ways வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், இன்னொன்று வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து யாகு அக்கௌண்ட். நீங்கள் வந்து கூகுள் மூலமாக சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கூகுள் க்ரோமில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா brave.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கிடையாது, இது வந்து ஒரு ப்ரௌசர். இப்போ நீங்கள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணுறது மாதிரியே வந்து ஜஸ்ட் வந்து பிரேவில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பிரேவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம்க்கு இணையாக வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டா பாலிசி வந்து இவங்க வந்து பயங்கரமாக வந்து செக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட் பிளாக்கிங், இன்காக்னிட்டோ விண்டோஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் சிங்கிள் கிளிக்கில் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ப்ரௌசர்ஸை விட, இப்போ கூகுள் தவிர வேறு எந்த ப்ரௌசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த லேக் தெரியும். அந்த மாதிரி லேக் தெரியாமல் ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்து இதுலேருந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு இனிஷியேட்டிவாக அவங்க வந்து
பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி, கூகுள் க்ரோம் இந்த மாதிரியான ப்ரௌசருக்கு ஒரு போட்டியாக வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலமாக அவங்க பண்ணியிருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் இது வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும், கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கூகுள் மாதிரி அவங்களும் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இதை வந்து ஒரு விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இவங்க வந்து இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுற மாதிரியே இந்த பிரேவ் டாட் காம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வேசிவ் ஆட்ஸ் பிளாக்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நார்மல் ப்ரௌசரில் இருக்கிறத விட நாங்கள் அதிகமான செக்யூரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு வந்து டவுன்லோட் பிரேவ் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்காது. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் மூலமாக சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக டெய்லி பண்ணக்கூடிய ப்ரௌஸ் பண்ணுறது மூலமாகவே எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெப்சைட் பார்த்தோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.